இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, சற்று முன் உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு, அனைத்து வங்கிகளிலும் கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி, நாளை முதல் அமல், மற்றும் மேலும் சில கூடுதல் தகவலை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா இருக்குன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக உச்ச நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கிறத பார்ப்போம். 3 கோடி ரேஷன் கார்டுகளை ரத்து தொடர்பாக மத்திய மாநில அரசுகளிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பம் ரேஷன் அட்டையுடன் ஆதாரம் இணைக்கப்படாததால் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்குவது நிறுத்தப்பட்டது. இதனால் அந்த குடும்பம் பட்டினியால் வாடியது. இதனால் அக்குடும்பத்தில் உள்ள 11 வயது சிறுமி பசியால் இறந்தார். இதன் காரணமாக அக்குடும்பத்தின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த மனுவில் ஆதார் இணைக்காத காரணத்தால் 3 கோடி ரேஷன் கார்டுகளை மத்திய அரசு ரத்து செய்துவிட்ட நிலையில் இந்த முக்கிய பிரச்சனை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். இந்த மனுவை ஏற்று தலைமை நீதிபதி ஆதார் இணைக்காததால் 3 கோடி பேரில் ரேஷன் அட்டை நீக்கப்பட்டிருப்பது குறித்து விசாரிப்பது மிகவும் முக்கியம். இது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் 4 வாரங்களில் பதில் அளிக்கும்படி நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடப்படுகிறது என தலைமை நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த அறிவிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு சமீபத்தில் அறிவித்த கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற 3 வகை கடன்களில் விவசாய கடன் தள்ளுபடி பாத்தீங்கன்னா அதற்கான அரசாணை வெளியிட்டாங்க. இதற்கான ரசீதும் வழங்கப்பட்டு விட்டது. தற்போது பாத்தீங்கன்னா இதற்கான ப்ராசஸ் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 சவர நகைக்கடன் தள்ளுபடி மற்றும் மகளிர் கடன் தள்ளுபடி, இதற்கு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டாங்க. ஆனால் அதற்கான அரசாணை இன்னும் வெளியிடப்படவில்லை. அது ஏன் பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவித்த நாளில் பார்த்தீங்கன்னா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதால் இதற்கான அரசாணை வெளியிடுவதில் கொஞ்சம் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இதற்கான பட்டியல் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 6 சவர நகைக்கடன் எத்தனை பேர் வச்சிருக்காங்க மற்றும் மகளிர் குழுக்கடன், இதற்கான பட்டியல் வந்து இப்போ வந்து ப்ராசஸில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு சில நாட்களில் இதற்கான அரசாணை வெளியிடும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பார்த்தீங்கன்னா கல்வி கடன் ரத்து, கல்வி கடனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தற்போது வந்து இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அடுத்த ஆட்சி அமைக்கிறது யாராக இருந்தாலும் சரி கல்வி கடனை வந்து ரத்து செய்யப்படுவதாக உறுதி அளிச்சிருக்காங்க. கண்டிப்பாக வந்து கல்வி கடன் எந்த வங்கியில் நீங்கள் பெற்றிருந்தாலும் கண்டிப்பாக கல்வி கடன் ரத்து செய்யப்பட்டு விடும்.